ஆதம் தமிழ் நடத்தும் இந்த பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் நீங்களும் பங்கு பெற கட்டணமில்லா இந்த தொலைபேசி எண்ணிற்கு டயல் செய்யுங்கள். 8144085085. பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதம் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 2021 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல சிறப்பு தொகுப்புகளை ஆதம் தமிழின் தேர்தல் களம் பகுதியில் வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் உங்கள் தொகுதி எம்எல்ஏ தொகுதிக்காக என்னென்ன செய்திருக்கிறார் என்பது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. இந்த காணொளியில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான அதிமுகவின் பெஞ்சமின் தொகுதி மக்களின் நலனுக்கு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மதுரவாயல் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்தான் பெஞ்சமின். இவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் 2016 மே மாதம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதுவே இவரது முதல் அமைச்சரவை பதவி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஊரக தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் இவர் தன் தொகுதி மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட வானகரம் ஊராட்சியில் கணபதி நகர் கௌரி தெருவில் மழைநீர் வடிகால் வாரியம் அமைத்து கொடுத்துள்ளார். தொகுதிக்கு உட்பட்ட ரங்கசாமி நாயக்கர் தெரு, நீலகண்ட முதலியார் தெரு உட்பட 21 தெருக்களில் ₹1.12 கோடி செலவில் தார் சாலைகள் அமைத்து கொடுத்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1.05 கோடி மதிப்பீட்டில் 21 இடங்களில் கால்வாய் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. போரூர் கார்டன் ஃபேஸ் 1, சுந்தரேசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ₹60 லட்சம் செலவில் அம்மா பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே பகுதிகளில் ₹30 லட்சம் செலவில் உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மில்லினியம் 7வது தெருவில் உயர்மின் கோபுரம் அமைத்து கொடுத்துள்ளார். வானகரம் பகுதி முதல் ஐநாவரம் பகுதி வரை 9.5 லட்சம் செலவில் ரயில் பாதை அமைத்து கொடுத்துள்ளார். மகளிர் சுய உதவிக்குழு கட்டட பணிக்கு 21.25 லட்சம் ஒதுக்கியுள்ளார். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் 2589 பயனாளிகளுக்கு 41.4 கோடி செலவில் இலவச பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 18 இடங்களில் அம்மா மினி கிளினிக்குகள் அமைத்துள்ளார். மேலும் 16,850 மாணவர்களுக்கு ₹84.25 கோடி மதிப்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 2,600 மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹3.9 கோடி மதிப்பிலான பராமரிப்பு தொகை வழங்கியுள்ளார். மதுரவாயல், ஆலப்பாக்கம் ஏரி, போரூர் ஆஞ்சநேயர் கோவில் குளம், வளசரவாக்கம் சிவன் கோவில் குளம், காரப்பாக்கம் செட்டியாரகரம் குளம், ராமாபுரம் ஏரி உள்ளிட்டவை ₹9.5 கோடி மதிப்பில் தூர்வாரப்பட்டன. குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்தவும் சுற்றுப்புறத்தில் நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்காகவும் போரூர் ஏரியை மீள் நிரப்புவதற்காகவும் நெசப்பாக்கத்தில் 47.24 கோடி மதிப்பில் 10 MLD திறனுடைய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. போரூரில் 245.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை வழியாக நொலம்பூர் கால்வாய்க்கு கான்கிரீட் சுவர் கட்டியும் தரையுடன் இரும்பு வேலி பொருத்தி
10 இடங்களில் பாலம் கட்டி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ரூபாய் 3.39 லட்சம் செலவில் மாநகராட்சி கட்டிடம் கட்டுதல் மற்றும் பல்வேறு இடங்களில் மரம் நடுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரூபாய் 20.15 லட்சம் செலவில் முகப்பேரில் குப்பை பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஜே ஜே நகர் மேற்கு பேருந்து நிலையத்தில் 1.25 கோடி செலவில் மேற்கூரை, புதிய நவீன கழிப்பறை, எல்இடி விளக்குகள் போன்றவற்றை அமைத்து கொடுத்துள்ளார். நொலம்பூரில் ரூபாய் 4.59 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக கட்டடத்தை கட்டி கொடுத்துள்ளார். அதனை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட நெற்குன்றத்தில் பாதாள சாக்கடை, குடிநீர் திட்டம், தார் சாலைகள் போன்றவற்றையும் அமைத்து கொடுத்துள்ளார். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 143வது வார்டு பகுதியில் ஒருங்கிணைந்த சார்பதிவாளர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தினை அமைத்து கொடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் செயல்படாமல் உள்ள காவல் நிலையத்தை புனரமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் 4694 நபர்களுக்கு ரூபாய் 57.49 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். கொரோனா பாதிப்பு காலங்களில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொடுத்துள்ளார். முகக்கவசம் வழங்குவது, காய்கறிகள், அரிசி உட்பட பல நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் ஊராட்சியில் ரூபாய் 8.13 லட்சம் மதிப்பில் ஃபேவர் பிளாக் சாலைகள் அமைத்து கொடுத்துள்ளார். மேலும் அயப்பாக்கம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மின்சாரம் மூலம் இயங்கும் குப்பைகளை சேகரிக்கும் 14 வண்டிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கியுள்ளார். அப்பகுதியில் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் அமைக்கப்பட உள்ள குப்பைகளை உரமாக்கும் எக்கோமேக் கட்டிடம் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் அமைச்சர் பெஞ்சமின். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள மஹிந்திரா ஆர்ஜன்ஸ் தொழிற்பூங்காவில் ரூபாய் 46 கோடி முதலீட்டில் தைவான் நாட்டை சேர்ந்த TJR பிரசிஷன் டெக்னாலஜி கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் பிரசிஷன் காம்பனன்ஸ் உற்பத்தி திட்டத்திற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் சுயசேவை பிரிவு பல்பொருள் அங்காடியை கட்டி கொடுத்துள்ளார். மேலும் 254 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொரோனா கால சிறப்பு கடன் உதவிகளை வழங்கியுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் 41 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 24.19 லட்சம் மதிப்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களை வழங்கியுள்ளார். இது மட்டுமின்றி மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெண்களுக்கு தமிழக அரசு திட்டத்தின் கீழ் 2913 பேருக்கு தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் ரூபாய் 4.51 கோடி செலவிடப்பட்டிருக்கிறது. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கஜலட்சுமி நகர், ஐஸ்வர்யா நகர், நெற்குன்றம், சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகள் அனைத்திலும் சாலை வசதியை மேம்படுத்தியும் கொடுத்திருக்கிறார். தெற்கு மாட வீதியில் இருக்கும் அம்மா உணவகமும் இவரது முயற்சியால் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை சாலையில் இருக்கும் அம்மா குடிநீர் நிலையம் புதுப்பிக்கப்பட்டு மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலப்பாக்கம் பல்லவன் நகர், கங்கையம்மன் கோயில் திரு, அறிஞர் அண்ணா பூங்கா உள்ளிட்ட பூங்காக்களும் பராமரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆற்காடு சாலையில் இருக்கும் மின்மயானமும் எம்எல்ஏ பெஞ்சமினின் முயற்சியால் புதுப்பிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.